ஓகே நம்ம இன்றைக்கி இந்த நர்லிங்கி பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நர்லிங் வந்து மிஷினில் போட்டிருந்தோம் சரிங்களா அந்த சைக்கிள் ஜி தேர்ட்டி டூ அந்த சைக்கிளை பார்த்துருந்தோம் செங்கு பிளாக்கில் விட்டு உங்களுக்கு ஓட்டி காமிச்சிருந்தோம் எங்கள் கம்மியில் மொபைல் நாட் நாட்டோட் அதனால் அந்த ஸ்டார்ட் டைத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணியிருந்தேன் பேலன்ஸு எப்படி கால்குலேட் பண்ணுறது எந்த மாதிரி ஜாபு வந்துச்சுன்னா அது என்னென்ன டிஃப்ரெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம த்ரெட்டிங் மாதிரி ஒரு பெரிய டாபிக் சரிங்களா இது யாரும் பெருசாக வந்து நர்லிங்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டூலை வாங்கி ஜஸ்ட்டு ப்ளஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த பிளஞ்ச் பண்ணுறது வந்து நார்மலாக ஒரு ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு ஜாபுக்குனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஈஸியாக முடிஞ்சிடும் இதே ஒரு வேளை நீங்கள் ஜாபில் ஓட்ட போகிறீங்க அதாவது ரொம்ப இம்பார்ட்டன் நார்லிங் இம்பார்ட்டன் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ரிஸ்க்கு அந்த டூலாக அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஏன்னா நர்லிங் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டைமண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா நர்லிங் வந்து அது என்ன பண்ணுன்னா ஜாப் வந்து ரெண்டு வீலும் இப்படி இருக்கும் இங்கே ஒரு வீலும் இங்கே ஒரு வீலும் இங்கே ஒரு வீலும் இருக்கும் ஜாப் இப்படி ஓடும் அப்படின்னா சாரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக முடியல தெரியல அது வந்து இப்படி பிளஞ்சு தான் பண்ணும் பிளஞ்சு பண்ணும்போது அந்த மெட்டீரியலை வந்து அப்படி அமுக்கி விடும் ஓகேங்களா நசுக்கி விடுற மாதிரி அமுக்கி விட்டுச்சுன்னா அது வந்து மெட்டீரியல் இப்படி பிதிங்கி தான் வழியாக வரும் அதான் நர்லிங் டூர் நர்லிங் டூல் வந்து கட் எடுக்காது நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு ஓடி ஒரு முப்பதம் மத்து நர்லிங் பண்ணால் நீங்கள் எட்டு புள்ளி அஞ்சு சாரி இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு டயமீட்டரை கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது மெட்டீரியல் பிதுங்கி ஒரு முப்பதும்பத்துக்கு வரும் ஓகேங்களா த்ரெட் ரோலிங் மிஷின்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதே கான்செப்ட் தான் நர்லிங் ஓகேங்களா நீங்கள் என்ன டயாமீட்டர் வேணுமோ அந்த டயாமீட்டரோட கம்மியாக தான் வைக்கணும் வச்சு அதை ப்ளஞ்சு அதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் அதோடய டயமீட்ரு பெருசாகும் ஓகேங்களா அது வந்து ஒருவேளை ஜாபில் நம்ம கேட்டு தாங்கன்னு வச்சுங்களேன் கரெக்டாக அந்த டைமெண்ட்டை எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா நர்லிங் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ மாறுன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல ஒருவேளை நம்ம ஆப் செட்டை ஒரு பாயிண்ட் கம்மியாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அது அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஜாப்போட ஓடி ப்ளஸ் ஆயிடும் ஓகேங்களா அந்த டைமென்ஷன் முக்கியன்ற பட்சத்தில் நர்லிங் டூல் அந்தளவுக்கு நம்ம செட் ஆகாது அப்போது வந்து த்ரெட்டிங் டூலை வச்சு நர்லிங் போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் த்ரெட்டிங் டூலை மெயின் அந்த ஜி தேர்ட்டி டூவோட ஃபங்க்ஷனே அதுதான் அந்த ஆயில் குரூப் போடுறதுக்கும் இதே யூஸ் ஆகும் ஒரே ஆயில் குரு தான் அதே சைக்கிள் வந்து நிறைய தடவை போட்டோன்னா அது வந்து நர்லிங் டூல் ஓகேங்களா இப்போ நர்லிங்கோட கான்செப்ட் பார்ப்போம் நீங்கள் என்ன டயாமீட்ரு வேணால் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஐம்பது இல்லை ஒரு நாற்பது ஏதோ ஒன்று சரிங்களா உங்களுக்கு வந்து இது ஒரு ஐம்பதமாக டயமீட்ரு ஐம்பதமாக இது டயாமீட்ரு வந்து ஐம்பதமாக இந்த ஐம்பதமாக டயாமீட்டரில் நர்லிங் போட போகிறோம் இது ஒன்றாம் பிச்சு ரெண்டாம் பிச்சு மூணாம் மா அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்றம்மா அதுக்கத்து ரெண்டம்மா அதுக்கத்து மூணம்மா இந்த மூணுக்குமே எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி பிச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அது கூட கால்குலேஷனும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நர்லிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அதாவது மல்டிபிள் ஸ்டார்ட்டோட த்ரெட்டு தான் நர்லிங் ஓகேங்களா ஸ்டெயிட் நர்லிங்னா அதோடய சைடு இப்படி சொல்கிறேன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நர்லிங்கு இது ஸ்டெயிட் நர்லிங்கு கிராஸ் நர்லிங்கு அப்படின்னு நிறையா இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்டெயிட்டு சரிங்களா இதுலேயே வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸ் ஆகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிராஸ் இதுலேயே ஃபைன் பிச் இருக்குது ரஃப்பான நர்லிங் இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல இதே ரைட் ஹேண்டும் இருக்குது இந்த மாதிரி இப்படியும் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறதுல இப்படியும் வரும் நர்லிங்கு அதுக்கடுத்து வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இதே கிராஸ் நர்லிங் இருக்குது இந்த மாதிரி கிராஸ் நர்லிங் இருக்கும் இது வந்து ஸ்டெயிட் இது வந்து ஒன் சைடு இந்த மாதிரி கிராஸ் இந்த மாதிரி நிறைய நர்லிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது அது அந்த ட்ராயிங்கில் கேட்குறத பொறுத்து நீங்கள் அது மாதிரி மாறும் இப்போ வந்து நம்ம கிராஸ் நர்லிங் போடலாம் ஏன்னா ஸ்ட்ரெயிட் நர்லிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோடு போடுற மாதிரி தான் அது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அதுவும் இதை ஃபைனலாக சொல்கிறேன் ஆனால் இந்த கிராஸ் நர்லிங் போடணும்னு வச்சுக்கோங்க இப்போ ஐம்பதமாக டயாமீட்டர் இதில் கிராஸ் நர்லிங் போடணும் எங்களுக்கு வந்து பிச்சு வந்து ஒன்றாம பிச்சு இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல இந்த சர்க்கிளில் ஒன்றமாக ஒன்றாமோ ஒன்றமாக ஒன்றம்மோ இப்படி தான் ஒன்ற ஸ்டார்ட் ஆகணும் இந்த ஒரு நர்லிங்கோட இதுக்கும் இந்த இதுக்கும் ஒன்றமாக இருக்கணும் இதுதான் அந்த ஒன்றமா பிச்சு நர்லிங் ஓகேங்களா இதுதான் அதோடய கான்செப்ட் இப்போ இந்த சர்க்கிள் இங்கேருந்து இதோட லென்த்து வந்து எவ்வளோ அப்படின்னா இருபத்தஞ்சி எம் வச்சுக்கோங்க இது ரேடியஸ் ஓகேங்களா உங்களுக்கு இது கேட்டால் சொல்ல தெரியும் ஐம்பது டயமீட்டர் எவ்வளோப்பா ஐம்பது ஆனால் இங்கேருந்து நூல் பிடிச்ச மாதிரி இப்போ இந்த ஒரு சர்க்கிளில் வந்து இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்குது அது வந்து ஒன்றமோ ஒன்றமோ நீங்கள் இங்கேருந்து ஒன்றமோ இப்படி அளந்துடலாம் இங்கேருந்து ரெண்டமாக இப்படி அளந்துடலாம் மூணமாக இப்படி அளந்துக்கணும் வச்சுக்கோங்க ஆனால் இங்கேருந்து போகும்போது இப்படி தான் உங்களால் வேர்னியை அளக்க முடியும் இங்கேருந்து இது எத்தனைமா இங்கேருந்து இது எத்தனா விதமோ இங்கேருந்து இது எத்தனை விதமோ அப்படின்னு அளக்க முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு டென்த்து அந்த ஒரு மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது பேர் எனக்கு ஈஸியாக வாயில் மாட்டேங்குது ஏதோ சர்க்கம் டென்ஸு சம்திங் ஏதோ ஒன்று வரும் ஓகேங்களா அந்த ஒரு ஃபார்முலா நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும் இது என்னென்னா இந்த ஒரு சர்க்கிளை வந்து கோடாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ லென்த்தாக மாற்றுனீங்கன்னா இங்கேருந்து இது ஒன்றமோ இது ரெண்டமோ மூணமோ நாலமோ அஞ்சமோ இப்படி நமக்கு கால்குலேட் பண்ணுற ஈஸியாக இருக்கும் அப்போ கோடு எத்தனைமோ ஒரு சர்க்கிளை வந்து கோடாக மாற்றினா அதை ஒரு லென்த்தாக மாற்றினா அது எத்தனைமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அது தெரிஞ்சினா இந்த ஒன்றாம் பிச்சு ரெண்டாம பிச்சு மூணும பிச்சை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா மொதல் இந்த கோடாக மாற்றுற இப்படின்னு பார்த்துருவோம் இதோட ஃபார்முலா வந்து டூ பை ஆர் இந்த பைய்க்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு மதிப்பு இருக்குது மூணு புள்ளி ஒன்று நாலு இதுதான் பையோட மதிப்பு ஓகேங்களா இந்த மனப்படம் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை இப்போ டூன்றது ரெண்டு இன்ட்டு பைய வந்து இந்தோடய வலியும் ஆறுன்றது நமக்கு தெரியும் ரேடியஸ் அதாவது டயமெட்டில் பாதி இல்லைன்னா டி இன்ட்டு பை அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா டி இன்ட்டு பை இப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏதோ ஒன்று ரெண்டுக்கும் அடுத்த ஒன்று தான் ரேடியஸை ரெண்டாவி பையாலையும் பெருக்கணும் இப்போ பையனால் மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு டி வந்து ஐம்பதம்மோ இது ஐம்பதமத்தை அப்படியே பெருக்கணும்னு எவ்வளோ வரும் பார்க்குமா ஐம்பதமத்தை பெருக்குனீங்கன்னா ஐம்பது இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு பெருக்கணும்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ வந்து இந்த ஐம்பதம்மா சர்க்கிளை வந்து நம்ம கோடு மாதிரி இப்படி லைனாக விரித்தோம்னா இதோடய லென்த் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சர்க்கிளுக்கு இருந்து லைனாக மாத்திர அந்த ஒரு ஃபார்முலா தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது ரொம்ப முக்கியம் இது இருந்துச்சுன்னா தான் இந்த பிச்சு கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றாம பிச்சுன்னா நூற்றி ஐம்பத்தேழு பாஸ் வரணும் கரெக்டுங்களா ரெண்டாம பிச்சுன்னா அதுலேருந்து அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் மூணாமா பிச்சுன்னா அதுலேருந்து இல்லை பாயிண்ட் ஃபைவ் பிச்சுன்னா அதுலேருந்து அப்படி என்ன வருதோ அதை பிச்சால் டிவைட் பண்ணிட வேண்டி இப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றாம் பிச்சு அப்படின்னா எத்தனை ஸ்டார்ட் வரணும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்டார்ட் வரணும் கட்டுங்களா இதே வந்து இப்போ ரெண்டாம் அம்பிச்சின்னு வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு டிவைடட் பை ரெண்டு அப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாத்ரூமா நூற்றி ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பாஸ் வரணும் எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா இப்போ ஒன்றாவும் பாஸ் போடுவோம் இல்லை ரெண்டாவது பாஸ் கூட போடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாம் பாஸ்ஸே போடுவோம்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஒன்றாம் பசே போடுவோம் இல்லை எதுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டு பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்டார்ட் இந்த த்ரெட்டு வந்து ஐம்பதமோ டயாமீட்டில் நீங்கள் ஒன்றமோ பிச்சில் இந்த நர்லிங் அடிக்க போகிறீங்கன்னா இந்த குவான்டிட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து டே நீட்டே வந்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட் இருக்கும் ஓகேங்களா இதுதான் தான் நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட்டு இப்போ வந்து ஓகே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நேராக நம்ம சைக்கிளில் அப்ளை பண்ணி பார்த்தலாம் சைக்கிளில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜி தேர்ட்டி டூ எக்ஸு ஐம்பது உங்களுக்கு டெப்த்து எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் ஒரு பாயிண்ட் ஃபைவ் இறக்குறேன் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு இஜெட்டு மைனஸ் அந்த ஜாபோட திக்னஸ் எவ்வளவோ அது கொடுத்துருங்க ஒரு நாள் பத்தாம் மூணு கொடுத்துக்கலாம் இல்லை இருபதுனா இருபது என்ன உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருவேன் நான் வந்து பத்தாம்மத்துக்கு த்ரெட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை நர்லிங் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எஃப் இந்த எஃப் இருக்குல்ல இது வந்து லீடு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டபுள் ஸ்டார் த்ரெட்டு ட்ரிபிள் ஸ்டார் போடுவோம் அந்த மாதிரி லீடு தான் இது இப்போ இதோடய எஃப் என்ன கொடுக்குன்னா அதுதான் இது நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ க்யூன்னு ஒரு வேலையை கொடுப்போம் இந்த வேலையை என்ன அப்படின்னா எத்தனை ஸ்டார்டுன்றது இதில் தான் கொடுப்போம் நமக்கு ஃபீடு வந்து நூற்றி ஐம்பத்தேழு கொடுத்துட்டோம் ஆனால் எத்தனை ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்றது இதில் தான் வரும் நீங்கள் வந்து மல்டி ஸ்டார் த்ரெட்டு பார்த்துருப்பீங்க அப்படியே மல்டி ஸ்டார் த்ரெட்டில் வந்து நம்ம ரெண்டு சைக்கிள் ஓட்டுவோம் என்னென்னா ஜி செவன்ட்டி சிக்ஸ் ஒன்று போட்டு ஜெட்டில் இப்போ ஜி செவன்ட்டி சிக்ஸ் போடுறீங்க அப்படின்னா நான் ஒரு சுமார் ரெண்டு லைன் மட்டும் எழுதுகிறேன் சரிங்களா ஜி செவன்டி சிக்ஸில் எக்ஸ் எழுதுவோம் ஜெட் எழுதுவோம் அதுக்கடுத்து வந்து எஃப்னு எழுதுறோம் நான் இப்போ சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சால் சொல்கிறேன் இந்த ஒரு ஜி செவன்டி சிக்ஸ் ஜி செவன்டி சிக்ஸு பி க்யூ எஃப் ஏதோ ஒன்று சம்திங் சரி ஆர் இந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்க இங்கே பொசிஷன் பாயிண்ட்டு ரெண்டம்மா நிற்பாட்டுறோம் ஓகேங்களா மொதல் பாசி ரெண்டம்மா நிற்பாட்டுறோம் இது வந்து டபுள் ஸ்டார்ட் த்ரெட்டு அப்படின்னா பிச்சு வந்து அஞ்சம்மம் பிச் கேட்குறாங்க ஓகேங்களா அஞ்சம்ம பிச்சு பிச்சு அஞ்சம்மான்னு கேட்டால் நம்ம லீடாக மாற்றுவோம் இது எத்தனைன்னா ரெண்டு ஸ்டார்ட்டு இது ரெண்டு ஸ்டார்ட்டாக மாற்றணும்னா மொதல் சைக்கிள் ரெண்டு அம்மத்தில் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது பாசம் என்ன பண்ணுவோன்னா ஜி செவன்டி சிக்ஸு அதுக்கு முன்னாடி சாரி இதுக்கு முன்னாடி பொசிஷன் வந்து ஜெட்டு வந்து ஏழு அம்ம மாற்றுவோம் ஓகேங்களா ஏன்னா இந்த பிச்சோட வேலையை வந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுவோம் அப்போ தான் ஒரு த்ரெட்டு வந்து இங்கே ஜீரோவில் பொசிஷனில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த பொசிஷன் நூற்றி எண்பதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா பிச்சோட வேலையோ அப்படியே போட்டோன்னா அடுத்த ஸ்டார்ட் இங்கே ஆரம்பித்து அது எங்கே போகணுமோ அங்கே முடிஞ்சிடும் முதல் ஸ்டார்ட் ஜீரோவில் ஆரம்பித்து அது எங்கே போகணுமோ முடியும் ரெண்டாவது ஸ்டார்ட் நூற்றி எண்பது டிகிரியில் அப்படியே பாயிடும் ஓகேங்களா இதே மூணு மூணு ஸ்டார்ட் வந்துச்சுன்னு சொங்க அதே தான் இப்போ ஓகே சாரிப்பா அடுத்து வந்து மூணு ஸ்டார்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதோடய பிச்சு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் ஸ்டார்ட்னு வச்சுக்கங்களேன் இதை பிச்சை அப்படியே ரெண்டாக பேர் இருக்கும் டபுள் ஸ்டார்ட்னா ரெண்டாக பேருக்குவோம் ட்ரிபிள் ஸ்டார்ட்னா மூணாக பேருக்கும் நாலு ஸ்டார்ட்னா நாலாவில் பேருக்கும் பிச்சு என்னென்னா அஞ்சு ஓகேங்களா ரெண்டுனா நம்ம எஃப் வந்து இந்த இதில் பத்து கொடுப்போம் ஓகேங்களா ரெண்டு சைக்கிளுக்குமே பத்து தான் கொடுப்போம் எஃப் பத்து கொடுப்போம் இதை மூணு சைக்கிள்னா எஃப் பதினஞ்சு கொடுப்போம் நாலு சைக்கிள்னால் எஃப் இருபது கொடுப்போம் ஆனால் பிச்சு வந்து அதே தான் அதாவது இந்த எப்படி சொல்கிறது ஏ அவங்க ட்ராயிங்கில் கொடுத்துருக்க பிச்சு ஃபைவ்னா ஃபைவ் தான் ஓகேங்களா ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் மட்டும் ரெண்டு ஸ்டார்ட்னா ரெண்டில் ஒன்று ஏழில் ஒன்று கொடுப்போம் இதே மூணு ஸ்டார்ட்னு சொங்க அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு ஜெட்டு அஞ்சுனா பன்னெண்டு ஓகேங்களா அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகும் எத்தனை ஸ்டார்ட்டோ அத்தனை ஸ்டார்ட்டு ஆனால் எஃப் ரொம்ப முக்கியம் எத்தனை ஸ்டார்ட்டோ பிச்சு அத்தனை பெருக்கி தான் இதை லீடாக கொடுப்போம் ஒரு போது அது பிச்சை நம்ம டேரெக்டாக கொடுத்துருவோம் ரெண்டு ஸ்டார்ட்டு மூணு ஸ்டார்க்கு மேலே வரும்போது லீடு தான் எஃப்பில் கொடுப்போம் ஓகேங்களா அதே தான் இங்கே கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா இப்போ நமக்கு எஃப்ன்றது லீடு ஆனால் எத்தனை ஸ்டார்ட்டுன்றது நம்ம பொசிஷன் மாத்திரம் இல்லை இப்போ வந்து இந்த ரெண்டம்மா இருக்குது ஓகேங்களா இப்போ ரெண்டம்மா இந்த ரெண்டம்மா தான் வந்து எப்படி சொல்கிறது இது பிச்சு ஓகேவா இப்போ ரெண்டம்மா பிச்சு சாரி இது அஞ்சம் பிச்சு அதனால் நம்ம அஞ்சஞ்சம்மமா அஞ்சம் அம்மமாக கூட்டிக்கிட்டே வரோம் ஓகேங்களா ஏழு அம்மத்தில் அனுப்பாட்டுறோம் பன்னெண்டு மொத்தத்தில் அதுக்கத்து பதினே பதினேழு இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே வந்து ஒரு மூணு ஸ்டார்ட் நாலு ஸ்டார்ட் ஒரு அஞ்சு ஸ்டார்ட் வரைக்கும் கூட போட்டுடலாம் இதே இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அம்மா பிச்சு எத்தனை ஸ்டார்ட் வரணும் நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட் வரணும் இப்போ நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட்டுக்கு இந்த பொசிஷன் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டம்மத்தில் அதுக்கப்புறம் நாலம்மோ அக்கத்து ஆறமோ அக்கத்து எட்டு அம்மோ பத்து அம்மோ இந்த மாதிரி மாத்தணும் ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி ரெண்டம்மானால் ரெண்டும்மோ இங்கிட்ட ரெண்டு 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 இந்த மாதிரி இது ரெண்டு ரெண்டு சாரி இது ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஜீரோ அக்கத்து ரெண்டு இது ஜீரோ 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 ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜீரோலேயே இருக்கும் ஒரு த்ரெட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோ இருக்கும் ரிவர்ஸில் வர த்ரெட்டு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு லைனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா இது ரொம்ப 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 அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இது அப்படியே தூக்கி எரிஞ்சிருங்க இது வேணாமே வேணாம் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தெளிவாக சொல்கிறேன் இந்த ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு குழப்பவே குழப்பாது இப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கா இப்போ க்யூ மட்டும் எப்படின்னு கொடுக்குறேன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா வீடியோவில் ஓகே இருக்கட்டும் உங்களுக்கு இது இந்த இவ்வளோ இந்த அளவுக்கு குழப்பம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த க்யூன்ற வேல்யூ வந்து எத்தனை ஸ்டார்ட்டுன்ற கொடுக்குறது நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்டார்ட்டு ஓகேவா இப்போ ஒரு சர்க்கிள்னால் முந்நூற்றி அறுபது டிகிரி கரெக்டுங்களா இது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ டிகிரியாக கால்குலேட் பண்ணுறது இந்த கியூ வேல்யூ ஓகேங்களா இது வந்து ஸ்டார்டிங் த்ரெட்டுன்றது ஜெட்டு வேலியில் கொடுத்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு பொசிஷன் பாயிண்ட்டு மாற்றிக்கிட்டே போதும்னா அந்த ஸ்டார்ட்டோட த்ரெட்டு மாறிக்கிட்டே இருக்கும் இதே வந்து Q அப்படின்றது இந்த ஸ்டார்ட்டிங்கோட ஆங்கிள் ஓகேண்ணா த்ரெட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுன்ற அந்த ஆங்கிள் இப்போ முந்நூற்றி அறுபது டிகிரின்றது ஒரு சர்க்கிள் இங்கேருந்து நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட் வரணும் அப்போ இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே வந்தோன்னா நூற்றி ஐம்பத்தேழு வரணும் இப்போ இங்கேருந்து இதோட ஆங்கில் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆங்கில வந்து இந்த கியூ வெளியில் கொடுத்துடலாம் ஓகேவா அப்படியே போங்க கால்குலேட்டர் எடுத்து எவ்வளோ முந்நூற்றி அறுபது டிவைடட் பை நூற்றி ஐம்பத்தி ஏழு போட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்போது ஓகேங்களா இது தான் இதோட ஆங்கில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது இந்த க்யூ வெளியில் மொதல் இதில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது அப்படி கொடுத்துருங்க ஓகேவா அதுக்கடுத்து இது வந்து ஒரு ரூட்டு போகும் இதே ரூட்டில் ரிவர்ஸில் வரணும் ஓகேங்களா அப்படின்னா அதே மாதிரி ஜி தேர்ட்டி டூ எக்ஸு நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஜீரோ சாரி அஞ்சு ஜெட்டு இந்த மொதல் பொசிஷன் பாயிண்ட்டு நம்ம எங்கே நீ போனால் ஜி ஜீரோ ரெண்டு இந்த ரெண்டு அம்மு இதில் வந்து பொசிஷன் பாயிண்ட்டை மாற்ற தேவை ஆனா ஆனால் இதில் வந்து நம்ம எல்லா லைனுக்கும் பொசிஷன் பாயிண்ட்டு மாற்றணும் இது பொசிஷன் பாயிண்ட்டு மாற்று ஒரு ஒரு லைனுக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம கியூவை மாற்ற போகிறோம் கன்ஃப்யூஷன் இல்லாமல் ஏன் நீ பொசிஷன் மாற்றிட்டு போயிடலாம்ல ஏன் இந்த க்யூ வர்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது என்னென்னா நம்ம ஒரு ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாப் ஓட்டுறோம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே முடிக்கிறோம் ஓகேவா இந்த இடத்துலருந்து இந்த இடம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நர்லிங் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்குது ஸ்டாக் இருக்குது இல்லைனா இந்த சைடு ஒரு ஜாப் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு நர்லிங் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜட்டும் ஒரு மைனஸ் இருபது மரத்தில் ஆரம்பிப்பீங்க இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கணும் முப்பது முப்பத்தஞ்சு இப்படியே ஆரம்பிக்கணும் த்ரெட்டிங் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொசிஷன் பாண்டி எங்கே வேணாண்டி பாட்டிக்கலாம் த்ரெட்டை அடிக்கும் போது கரெக்டாக கீழே இறங்கி அந்த ரூட்டை போகும் ஓகேங்களா ஆனால் இந்த ஜி தேர்ட்டி டூ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸு நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு அடிக்கணும் இறக்கணும் அப்படி இறக்குனிங்கன்னா மட்டும்தான் அந்த வேல்யூவில் இறங்கி இப்படி அடிக்கும் அப்படி இல்லைன்னா என்ன தெரியுங்கள் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு மேஜர்டையா இது நர்லிங் போட வேண்டிய டையான்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து மேஜார்டியாலேருந்து நீங்கள் வெடிக்கிறீங்கன்னா இப்படி தான் ஓடும் நர்லிங் இங்கே மேலே நீங்கள் பொசிஷன் பாயிண்ட் என்ன நிப்பாட்டிருக்கீங்களோ அதுலேயே தான் நின்று அப்படியே தான் அடிக்கும் ஜி தேர்ட்டி டூவை பொறுத்த வரைக்கும் த்ரெட்டிங் ஜி தேர்ட்டி டூ இந்த லைனை ஜி தேர்ட்டி டூன்னு வச்சுக்கோங்க இந்த லைனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸில் இறக்கணும் இறக்கிட்டு அப்புறம் ஜி தேர்ட்டி டூ எழுதணும் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஜி தேர்ட்டி எடுக்க முடியாது ஆனால் நம்ம ஜி செவன்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜி செவன்டி சிக்ஸில் தான் அடித்தீங்கன்னா அப்படியே எந்த டயமெட்டர் இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறம் தான் த்ரெட் அடிக்கும் ஆனால் ஜி தேர்ட்டி டூவில் இங்கேருந்தே சைக்கிள் ஓட ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்படின்னும் போது நீங்கள் இங்கேருந்து இறக்கிட்டு இப்படி வர முடியாது அப்போ ஒரு ஒரு அஞ்சு சைக்கிள் ஆறு சைக்கிள் போதும்னு சொல்லுங்க இங்கே வந்துடுச்சு பொசிஷன் பாயிண்ட் இங்கே இறக்குனிங்கன்னா இந்த மெட்டிரியல் இப்படி கட் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மெத்தட் வந்து எல்லா நேரத்துலேயும் சூட்டபுளாக இருக்காது ஃபேஸில் இருக்கிற ஜாபுக்கு ஓகே ஃபேஸ்லேருந்து இருந்து முன்னாடி ஜட்டு ஜீரில் முன்னாடி இருக்கிற ஜாபுக்கு ஓகே ஆகும் ஆனால் ஒரு ஜாபில் நடுவில் நர்லிங் வருது அந்த மாதிரி இடத்துல இந்த மெத்தடு கண்டிப்பான முறையில் போடவே முடியாது ஓகேங்களா அதுக்கு தான் இந்த மெத்தடு இதுனிங்கன்னா நீங்கள் பொசிஷன் பாட்டு ரெண்டு அம்மானா ரெண்டம்மா பத்து அப்படியே நிப்பாட்டிக்கலாம் ஓகேங்களா நிப்பாட்டிட்டு டயாமீட்ரு மட்டும் இறக்கிட்டு அப்படியே இந்த ஜி தேர்ட்டி டூ எடுத்துக்கலாம் இப்போ ஜெட்டு மறுபடியும் ரெண்டு அம்மனு வச்சுக்கோங்க ஃபீடு நூற்றி ஐம்பத்தி ஏழு க்யூ ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணுற பயத்துலேயே நம்ம முடிச்சிடுறோம் அப்படின்னா தான் அது கிராஸ் நர்லிங்காக வரும் ஓகேங்களா இதே வந்து இந்த ஒரு லைன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல இதே எக்ஸில் மேலே மறுபடியும் எக்ஸ் ஒரு அஞ்சாவும் பத்தமும் மேனுவலாக தூக்கிட்டு ரிவர்ஸில் வந்துட்டு அப்புறம் ஓட்டணும் அது வந்து இந்த ஸ்ட்ரைட் நர்லிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் நர்லிங் மட்டும் போகிறீங்கன்னா கிராஸ் வருதுன்னா அதே லைனில் கிராஸாக வந்தால் மட்டும்தான் அது க்ராஸாக மாறும் ரிவர்ஸில் வந்தால் ஒரே ஒரு லைனில் போச்சுன்னா அது சிங்கிள் லைன் தான் ஓகேங்களா இப்போது மொதல் த்ரெட்டு முடிஞ்சிடுச்சா அதுக்கு அடுத்த த்ரெட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்து வந்து இப்போ பொசிஷன் எல்லாம் பண்ண வேணாம் ஆல்ரெடி ரெண்டு மொத்தலாம் இருக்குது இப்போ ஜி தேர்ட்டி டூ எக்ஸ் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஜெட்டு மைனஸ் பத்தமோ எஃப் அதே நூற்றி ஐம்பத்தி ஏழு கீழே வந்து ரெண்டு புள்ளி ரெண்டும் ஒம்பது இது மொதல் ரூட்டு மொதல் போயிடுச்சு அதே ரிவர்ஸ்லேயும் ஒரு கோடு போட்டுருச்சு இப்போது ஒரு கிராஸ் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ ரெண்டாவது கிராஸ் வந்து அப்படியே இதை ரெண்டாவில் பிரிக்கிடுங்க ரெண்டு புள்ளி ரெண்டும் ஒம்போது இன்ட்டு ரெண்டு ஓகேங்களா அடுத்த ரூட்டு இப்போ ரெண்டு அப்படின்னா இல்லை ப்ளஸ் கூட பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பதாகவே ப்ளஸ் பண்ணிகிட்டே போங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது இன்ட்டு டூ நாலு புள்ளி அஞ்சு எட்டு இப்போ க்யூ வந்து நாலு புள்ளி அஞ்சு எட்டு இதே லைனாக அப்படியே எழுதுங்க ஜெட்டு மட்டும் ரெண்டு அமத்தில் மாற்றிடுங்க அடுத்த லைனு இதே மாதிரி வாங்க இந்த க்யூ மட்டும் மாறும் இப்போ மூணாவது லைனு அப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பதா ரெண்டு புள்ளி சாரி

இந்த மாதிரி க்யூ வேலி ஒரு ஒரு லைன் எழுதிட்டே என்ன நான் தப்பு பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட் 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 ஓகே இப்போ ஒன்றும் இருக்குல்ல ஒன்னமும் பிச்சில் நூற்றி ஐம்பத்தேழு சொன்னோம்ல இப்போ வந்து சிங்கிள் ஸ்டார்டில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு போகும் அதே இப்போ ரிவர்ஸ்லேயும் நம்ம ஒரு ஒரு லைன் கொடுக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினாலு வந்துடும் நினைக்கிறேன் அப்போது முந்நூற்றி பதினாலு வந்துடும் கிராஸில் போட்டிங்கன்னா ஓகேங்களா ஒரு ரூட்டுக்கும் ஒரு ரூட்டுக்கும் ஒன்றும் கரெக்டா அப்படி போட்டாலும் ஓகே தான் இதுதான் ஓகே தான் இதே நீங்கள் ரெண்டாம் போச்சுன்னா அதே தான் கால்குலேட் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு போட்டிங்கன்னா எழுபத்தெட்டு ரூட் வரும் ரெண்டாம் போயிடுச்சுன்னா மூணம்பம் போச்சுன்னா அதே தான் ஓகேங்களா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட மர்லிங் இதே தான் நீங்கள் வந்து எத்தனை மம் பிச்சு வேணுமோ மாம் முத நீங்கள் மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ரவுண்டை கோடா மாற்றுறது எப்படி அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை ரூட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படின்னா ட்ராயிங்கில் கொடுப்பாங்க ஒன்றாவம் பிச்சா ரெண்டாம் பிச்சா மூணாம் அம்ிச்சா அப்படின்னு அந்த ரூட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை ஸ்டார்ட் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா எத்தனை ரூட்டு அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் லென்த்தில் நீங்கள் டிவைட் பண்ணிக்க போகிறீங்க ஓகேங்களா அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபீடு கொடுத்துடலாம் க்யூவில் வந்து எவ்வளோ அந்த எத்தனை ஸ்டார்ட்டுன்றது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரியை நூற்றி ஐம்பத்தேழு ஸ்டார்ட்னா நூற்றி ஐம்பத்தேழு வகுத்தீங்கன்னா எத்தனை டிகிரி வந்துடும் டூ புயல் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்போது இதே வந்து உங்களுக்கு எழுபத்தெட்டு ஸ்டார்ட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாம் வச்சு போடுறீங்க முன்னூற்றி அறுபது டிவைடட் பை எழுபத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க இது எவ்வளோ பாருங்கள் முந்நூற்றி சாரி முந்நூற்றி அறுபது டிவைடட் பை எழுபத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க நாலு புள்ளி நாலு ஆறு ஒரு ஒரு இதுக்கும் அப்படியே நாலு புள்ளி நாலு ஆறு கூட்டிக்கிட்டே போக வேண்டியதான் ஒம்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு அப்படி இது ரெண்டு டாப் இருக்குது ஓகே முந்நூற்றி அறுபது டிவைடட் பை எழுபத்தி எட்டு அடிய வச்சிங்கன்னா நாலு புள்ளி நாலு ஆறு ப்ளஸ்ஸு நாலு புள்ளி ஆறு ஒன்று ஓகே ஒம்பது பதிமூணு பதினெட்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போங்க கால்குலேட்டில் கூட்டிக்கிட்டே போய் அடைய வச்சுக்கணும் இந்த கியூவில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பதுன்னு இருக்குல்ல இதை தான் என்னடா தப்பு தப்புன்னு நினச்சிட்டேன்னு இப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது இருக்குல்ல இது வந்து மைக்ரானில் தான் கொடுக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆயிரத்தாலை பெருக்கிடுங்க ஓகேங்களா இன்ட்டு ஆயிரத்தாலை பெருக்குங்க என்னடா ஏதோ தப்பு நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆயிரத்தாழை பெருக்கிட்டே வந்துடுங்க அவ்வளோதான் இதை மட்டும் பெருக்கி அப்படியே அந்த ஆன்சரை போட்டுருங்க இப்போ இதை போடுறேங்கன்னா எவ்வளோ வரும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது இன்ட்டு தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்த வேலையும் வந்து மொதல் வேலையும் வந்து ரெண்டாயிரத்தி இந்த வேலையை வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்த வேலையை வந்துடும் மாதிரி அப்படியே ஒவ்வொரு கூட்டிக்கிட்டே வந்துடுங்க சரிங்களா கூட்டிக்கிட்டே வந்துடுங்கன்னா முடிஞ்சோம் மெயின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கூட்டிகிட்ட மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த மெத்தடு போடவும் முடியாதுன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லலாம் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் இன்னொரு தடவை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ரைட்